புதுச்சேரிக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வந்துள்ள மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வைத்தியகுப்பத்தில் உள்ள மீனவர்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர் மத்திய அரசால் மீனவர்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். அப்பொழுது பேசியவர், கடந்த 1950 முதல் 60 கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் 3000 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் நரேந்திர மோடி பிரதமராக வந்த 9 மீனவர்களுக்கென்று தனித்துறை ஏற்படுத்தப்பட்டு சுமார் 38,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமானது, இதை வைத்தெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட தமிழகத்தில் பல முறை தூக்கி எறியப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் முதல்வராக இருந்த பொழுது கருணாநிதி வெற்றி பெறுவதே கடினமாக இருந்தது என்று குறிப்பிட்ட எல் முருகன், தமிழகத்தில் பலமுறை துடைத்து எறியப்பட்ட கட்சிதான் திமுக என்றார். தமிழகத்தில் பாஜக என்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்கும் அமைச்சர்கள் இருக்கின்றனர். தமிழக முதலமைச்சரின் மு க ஸ்டாலின் திராவிட மண்ணிலிருந்து பாஜக அகற்றப்பட்டதாக தெரிவிக்கிறார். அவரோட திருப்திக்கு அவர் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது என்றார். கர்நாடகாவில் கடந்த 2018 என்ன வாக்கு சதவீதம் இருந்ததோ அதே வாக்கு சதவீதம் தற்பொழுதும் இருந்து கொண்டுள்ளதாக எல் முருகன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன், சட்டமன்ற உறுப்பினர் பி.பி. ராமலிங்கம் மற்றும் வைத்தியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள்.